வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்ஷஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுக்கா வறுவல் வந்து எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நான் 5-6 கீனி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தழையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தழை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 5 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி வந்து நான் நல்லா பழுத்த தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணி நான் இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு லிட்டு வச்சு நான் வந்து மூடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி விட்டுறலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுவே நல்லா தண்ணி விடும் சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சிக்கனில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சீரகமும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிறதுனால நான் சீரகப் பொடி ஆட் பண்ணல. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சீரகப் பொடி ஆட் பண்ணலன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக சீரகப் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து சும்மா 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம லிட்டு போட்டு மூடியாச்சு. அது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க நல்லா கொதி வருது, தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனா விட்டுறலாம். ஆனால் உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடும் நம்மளுக்கு சிக்கன். அவ்வளோதான், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சிக்கன் சுக்கா வறுவல் வந்து சூப்பராக அண்ட் எம்மியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சோண்டு நம்ம மல்லித்தழை கூட தூவிக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தழை தூவி நம்ம வந்து இப்போ சிக்கன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சிக்கன் சுக்கா வறுவல் வந்து சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதே மாதிரியில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.